பதினைந்தாம் பாடல். முருகன் குமரன் குகன். மனத்தோடு பேசிய அருணகிரியார் இப்பொழுது முருகனோடு பேசுகிறார். இது பேரின்பம். வீட்டில் குழந்தைகளோடு பேசுவது இன்பம், முருகனோடு பேசுவது பேரின்பம். முருகன் என்பது மிகச்சிறந்த திருப்பெயர். முருகு பிளஸ் அன், கு வல்லினம், ரு இடையினம், மு மெல்லினம், முருகு. அன் ஆண்பால் விகுதி சேர்த்தால் முருகன். ஆக தமிழ் எழுத்துக்களில் வல்லினம், இடையினம், மெல்லினம் மூன்று இணைந்த அருந்தமிழ் பெயர் முருகன். அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருகர். நசையுனர் காத்தும் இசை பெயரால என்கிறார் திருமுருகாற்றுப்படை ஆசிரியர். முன்னியது முடிப்பவன் முருகன். முருகா எனவோர் தரமோதடியார், முடிமேல் இணைதால் அருள்வோனே என்கிறார் அருணகிரியார். ஒரு தரம் முருகா என்று சொன்னால் இரு திருவடிகளையும் உங்கள் தலைமேல் வைக்க காத்திருக்கிறான் என்கிறார். முருகால் முருகா பரமா குமரா, உயிர்கா எனவோ தருள்தாராய். முருகா என்று ஒரு தரம் சொல்லக்கூடிய அருளை கொடு என்றும் அருணகிரியார் திருப்புகளில் வேண்டுகிறார். குமரன் என்பது மற்றொரு திருப்பெயர். நினைத்த இடத்தில் இளமையோடு காட்சி தருபவன் குமரன். செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே என்பது கந்தர் அலங்காரம். மூன்றாவது குகன். குகன் என்பது நெஞ்ச குகையில் இருக்கக்கூடிய முருகனை குறிக்கிறது. ஒரு வீடு, ஒரு பெரியவர், அவருக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தன. இந்த மூன்று பேரும் வளர்ந்தார்கள், பெரியவர்கள் ஆனார்கள். மூணு பையன்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைத்தார். மூன்று மருமகள்களும் வீட்டுக்கு வந்தார்கள். மூன்று பேரக்குழந்தைகள் பிறந்தனர். மூன்று பேரக்குழந்தைகளையும் தொட்டிலிட்டு தாலாட்டுகிறார்கள். பெரியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பேரன்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள். திடீரென்று இந்த மூன்று பிள்ளைகளும் அழத் தொடங்கின. பெரியவருக்கு கோபம் வந்துவிட்டது. மூத்த மருமகளை பார்த்தார். ஏன் உன் மகன் அழுகிறான்? அவள் சொன்னாள், ஈரத்தில் கிடக்கிறான், அழுகிறான். இப்பொழுது ஈரத்தை மாற்றிவிட்டேன், இனிமேல் அழமாட்டான். இரண்டாவது மருமகளை பார்த்தார். உன் மகன் ஏன் அழுகிறான்? அவள் சொன்னாள், இருட்டிலே கிடந்தது குழந்தை, இப்பொழுது விளக்கை தட்டிவிட்டேன், வெளிச்சம் வந்துவிட்டது, இனிமேல் அழமாட்டான். மூன்றாவது மருமகளை பார்த்தார் பெரியவர். உன் மகன் ஏன் அழுகிறான்? தனியாய் கிடந்தான், பயந்து போய்விட்டான். இப்பொழுது எடுத்து மடியில் வைத்துக் கொண்டிருக்கிறேன், பயம் போய்விட்டது, இனிமேல் அழமாட்டான். அப்ப நமக்கு என்ன தெரிகிறது? குழந்தை இருட்டில் கிடந்தால் அழும், ஈரத்தில் கிடந்தால் அழும், தனியாய் கிடந்தால் அழும். கர்ப்பத்தில் தாயினுடைய கருவறையில் குழந்தை கிடக்கிறது, அது ஒரே இருட்டு. அங்கே என்ன விளக்கா போட்டு வைத்திருக்கிறார்கள்? அந்த இடத்திலே தண்ணீர் சுற்றி வர இருக்கிறது, ஈரம். குழந்தை தனியாக இருக்கிறது, ஆனால் அளவில்லை, வயிற்றுக்குள்ளது அளவில்லை. ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு துணையாக ஒருவன் பக்கத்திலே இருக்கிறான். தாய் வயிறு குகை போன்றது. குகையிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு குகன் என்று பெயர் வைத்தார்கள். ஆரம்ப காலத்தில் மனிதன் வாழ்ந்த இடம் மலையிலே உள்ள குகை பகுதி. அங்கேதான் வேலாயுதம் போன்ற ஆயுதத்தை பாதுகாப்புக்கு வைத்து அந்த மனிதன் வாழ்ந்து வந்தான். அதனால் அந்த வேலாயுதத்தை கும்பிடத் தொடங்கியவன் குகையிலே இருந்த காரணத்தினால் அதற்கு குகன் என்று பெயர் வைத்தான். அதுபோல இப்பொழுது கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைக்கு துணையாக இருப்பவன் முருகப்பெருமான். அவன் குகன் என்ற பெயரை பெறுகிறான். குழந்தையும் அவனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை கேட்கிறது, நான் எவ்வளவு காலம் இங்கே இருப்பேன்? முருகன் சொல்கிறான், நாளைக்கு காலையில் நீ இந்த இடத்தை விட்டு வெளியில் போய்விடுவாய். குழந்தை பிறக்கப் போகிறது. குழந்தை சொன்னது, வெளியில் போனால் நீயும் என்னோடு வருவாயா? முருகன் சொன்னான், நான் வரமாட்டேன், இப்பொழுது உன்னோடு இருப்பேன். வெளியில் வந்த பிற்பாடு நீ கூப்பிட்டால் வருவேன், கூப்பிடாவிட்டால் வரமாட்டேன். குழந்தைக்கு மிகுந்த வருத்தமாக போய்விட்டது. குழந்தை பிறந்தது, முருகன் விலகினான். குழந்தை அழுதது,
என் குகனை காணவில்லை, குகா 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 என்று குழந்தை அழுதது. ஊர் மக்கள் குவா குவா என்று குழந்தை அழுகிறது என்று தவறாக சொல்லிவிட்டார். முருகன் குமரன் குகன் என்பது அற்புதமான திருநாமம். குகன் என்பது நெஞ்ச குகையில் இருக்கக்கூடிய முருகனை குறிக்கக்கூடியது. பாலகுமர குக கந்த குன்றெறி வேலமயில என வந்து நின்றிடு, வானவிபுதர்பதி இந்திரன் வெந்துயர் களைவோனே என்பது திருப்புகள். முருகனுடைய ஆறு திருப்பெயர்களை சொல்லக்கூடிய திருப்புகள் பாலன் குமரன் குகன் கந்தன் குன்றெறி வேலன் மயிலன். முருகன் குமரன் குகன் கந்தன் சேந்தன் கடம்பன் என்ற ஆறும் முருகனுடைய மந்திர பெயர்கள். இவற்றை பலமுறை உருவேற்ற வேண்டும். உரு ஏற திரு ஏறும், திரு ஏற வினை மாறும். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருக வேண்டும் என்கிறார் அருணகிரியார். மனம் உருகினால் வினை உருகும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுட தேரத்துற்ற இன மலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே என்று திருநல்லூரில் அப்பர் பெருமான் பாடுகிறார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தாராம், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தாராம். மனம் நைந்தால் வினைகளும் நைந்துவிடும். முருகா என உருகு, கந்தா என களறு, வேதா என ஓது, நாதா என நண்ணு முருகன் மடியில் வந்து அமர்வான். நெஞ்சம் உருகி நிற்பவர்கன்றி அஞ்சும் ஆறும் அருள் புரியாது. முருகா இப்படி உருகும் செயல் தந்து இறை உணர்வை என்று அருள்வாய் என வேண்டி கேட்கிறார் அருணகிரியார். பக்தி பொருந்தி நிற்கும் வானோர்கள் பொறு புங்கவர். புவி என்பது மண்ணுலக மக்களை குறிக்கும். இருவரும் வழிபடும் குரு புங்கவன் முருகன். அதனால்தான் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்கிறார். சிவனுக்குரிய எட்டு குணங்களும் முருகனுக்கும் உரியவர். சிவன் வேறு முருகன் வேறு அல்ல, இஞ்சி வேறு சுக்கு வேறு அல்ல, தங்கம் வேறு தங்கச் சங்கிலி வேறு அல்ல. இவன் எண்குண பஞ்சரன், எட்டு குணங்களுக்கும் இருப்பிடமானவன். தன்வயத்தன் ஆதல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில்லாத ஆற்றல் உடைமை, வரம்பில்லாத இன்பம் உடைமை, இவை எட்டு குணங்கள். முருகனை நினைந்து உருக வைப்பது இப்பாடல். வேண்டினால் வேலன் மனத்தில் வந்து அமர்ந்து நினைத்தவற்றை தந்து இந்த வாழ்க்கையை மகிழ்வான வாழ்க்கையாக மாற்றுவான். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வில் தருள்வாய். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தல் துணர்வந்தருள்வாய். பொறுவும் கவரும் புவியும் பரவும் உருகும் கவையில் குணபல்ஜரனே. பொறுவும் கவரும் புவியும் பரவும் குறுபும் கவ எள் குணபல்ஜரனே. குணபல்ஜரனே என் குணபல்ஜரனே ஏ